ஹாய் கைஸ், வெல்கம் டு சிங்கம் கேமிங் யூடியூப் சேனல். இப்போ நம்ம சென்சிட்டிவ் செட்டிங்ஸ்லாம் எப்படி ரீகால் ஆகாமல் இருக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய செட்டிங்ஸ் இதில் பாருங்கள், கேமரா ஏடிஎஸ் 0. இதை வந்து கேமராவும் ஏடிஎஸும் அவங்க கொடுத்த ஸ்டாண்டர்டில் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜைரோவில் யூஸ் பண்ணுறதுனால ஜைரோ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கைஸ், இப்போ உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோனில் எப்படி அவன் சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் வச்சுருக்கான் அதை பார்த்து நீங்களாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. உங்களோட சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் வந்து எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எல்லா ஸ்கோப்புலையும் நான் சொல்கிறேன். ரெட் டாட் எடுத்துக்கினீங்கன்னா 200-300, அதுக்குள்ளே தான் உங்களோட சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் 200-லேருந்து ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக ஒரு 10-10 நீங்கள் வச்சுட்டு ட்ரைனிங் ஹாலில் போய்ட்டு சுட்டு பாருங்கள் ஜைரோவில். அது எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கா பாருங்கள். அதுதான் உங்களோட சென்சிட்டிவ் செட்டிங்ஸ், 200-300 வரைக்கும். அதே மாதிரி 2x 200-300 வரைக்கும். 3x பார்த்தீங்கன்னா 150-300 வரைக்கும் உங்களோட சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 150-10-10 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரைனிங் ஹாலில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம 3x தான் மிட் ரேஞ்சுக்கும் லாங் ரேஞ்சுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது 3x. ஓகேங்களா? எனக்கு வந்து 235 கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம 4x அசல் ரைஃபிள் யூஸ் பண்ணும்போது 200-க்குள்ளே உங்களோட சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் இருக்கும். ஒரு 150-லேருந்து 200-க்குள்ளே அதுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் எதுன்னு. அப்புறம் 6x 8x வந்து நம்ம ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ பேசிக் செட்டிங்ஸ் பாருங்கள். நான் வந்து ஜைரோ வந்து ஆல்வேஸ் ஆனில் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஜைரோக்கு புதுசு தான், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கோப் ஆனில் வச்சு பழகுங்க. அதுக்கப்புறம் நல்லா கண்ட்ரோல் வந்த பிறகு ஆல்வேஸ் ஆனில் வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ என்னோடய சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்னோடய சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் வச்சுட்டேன். அதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் வச்சுட்டு ட்ரைனிங் ஹாலில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரீகாலே ஆகாது. இப்போ பாருங்கள், 3x வச்சுருக்கேன். ஸோ வெரி சிம்பிள். இது மாதிரி தான் நீங்களும் சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் வச்சுட்டு ட்ரைனிங் ஹால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது லாங் ஸ்ப்ரேலாம் பண்ணுவீங்க. அப்போ வந்து நீங்கள் பர்சுன்னு சுட்டிங்கன்னா ரீகாயில் கண்ட்ரோல் ரொம்ப கம்மி பண்ணலாம். இப்போ வந்து 1-8 இருக்கு, 3x இருக்கிறேன். அவ்வளோதான். இதே நம்ம செடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது எனிமி நம்மளுக்கு சரியாக தெரியலன்னா வியூவிலேருந்து பார்க்கும்போது எனிமி நம்மளுக்கு பார்க்குற அளவுக்கு வியூவில் நவந்துக்குங்க. நவந்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் ரீகாலே ஆகாமல் கண்ட்ரோலாக விளையாடலாம். ஓகே கைஸ், இந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக வந்தவருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுபோக நம்ம சேனலில் புது புது கேம் பிளேலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.